இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள ஜப்பானிய வெளிவிவகார அமைச்சர் அயாஷி யோஷிமாஷா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை இன்று சனிக்கிழமை காலை கொழும்பில் சந்தித்தார். ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நேற்று இரவு கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தார். ஜப்பான் வெளியுறவு அமைச்சருடன் 20 பேர் கொண்ட தூதுக்குழுவினரும் இலங்கைக்கு வந்துள்ளனர். இந்த நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை இன்று சனிக்கிழமை காலை கொழும்பில் சந்தித்து கலந்துரையாடினார். வெளிவிவகார இராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய, இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் மற்றும் இலங்கை வெளிவிவகார அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் குழுவினர் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் விசேட விருந்தினர் அலைக்கு வருகை தந்த ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் உள்ளிட்ட குழுவினரை வரவேற்றனர். ஜப்பான் வெளிவிவகார அமைச்சர் 6 நாடுகளுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இலங்கை வந்திருந்ததுடன் இந்த குழுவினர் இலங்கை விஜயத்தை முடித்துக் கொண்டு இன்று இரவு 7:30 மணியளவில் திரும்ப உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. Thank you very much for your hospitality here. So let's see. Nice to have you here. Yeah, thank you very much. I finally made it. Yes. Opportunity. Last year, which one? The 70s, I think, sorry, of the establishment of a diplomatic relation of ours. We had 3 French body of excellencies, the leadership in Sri Lanka, President, destruction process. In Indian Ocean, Sri Lanka is a key partner for Japan to realize the Korean Pacific point. I have to thank you for being here such short time after my visit to Japan. It shows the importance we have of further strengthening our relations. Thank you so much. Yeah.